die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? சரி போலாமா? ரைட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வணக்கம் மேல. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ கோத்தகிரி மலை பிரதேசத்தில் மாமரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து கூவக்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமம் வந்து மாமரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து, அதாவது மாமரம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ஆப்போசிட்டில், மாமரம் கிராமத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையோட உச்சியில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கூவக்கரை கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் வசிக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கூவக்கரை கிராமத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். இந்த கூவக்கரை கிராமத்துக்கு நானும் அட்டடி கிராமத்தை சேர்ந்த சரவணன் அப்படின்னா நண்பரும் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே இந்த சரவணன் நண்பர் வந்து நம்மளுக்கு வந்து அட்டரை அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி அரையூர் அப்படிங்கிற கிராமத்துலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ மூணாவதாக கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. போகலாங்களா? என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபுல்லாக எஸ்டேட்டுங்களா? ஃபுல்லாக டி எஸ்டேட் தான். ரைட், எஸ்டேட் வழியாக மேலே போகிறோம். கடைசி எப்போ கூவக்கரைக்கு போயிருந்தீங்க? கூவக்கரைக்கே கடைசி எப்போ போயிருந்தீங்க? 2 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கூட இப்போ தான் நீங்களும் போகிறீங்க. ஆ, நம்மளோட சேர்ந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அதான் 2 வருஷம் கழிச்சு போன கிராமத்துக்குள்ளே போகிறீங்க. ரைட், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீ கடை தெரியுது பாருங்கள். இந்த டீ கடை வந்து கோத்தகிரிலேருந்து நீங்கள் கீழே இறங்கும்போது ஒரு ஆவின் பால் இருக்கிற ஒரு டீ கடை நீங்கள் வந்து நிறைய பேர் டீ சாப்பிட்ருக்கலாம். அந்த டீ கடை தான் இது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலை கிராமம் தான் கூவக்கரை அப்படிங்கிற மலை கிராமம். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் நான் வந்து போயிட்டேன், வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற அதாவது மாமரம் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் நான் போய் வீடியோ பதிவு பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சளவுக்கு கடைசி கிராமம்னு நான் நினைக்கிறேன். வழி நிறைய வழி இருக்கும் போல இருக்கு. அப்படி ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி போகுது. கரெக்டு தானா? இந்த வழி தானா? நல்ல மலையோட உச்சிக்கு நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரிகிற மலை இது. இது வந்து மாமரத்துக்கு அந்த பக்கமாக, அதாவது மாமரத்துலேருந்து ரைட் சைடில் இருக்கிற மலை. இந்த மலையில் தான் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. அங்கே வந்து அட்டடி, செம்மனாரை, மேல்கோப்பு, கீழ்கோப்பு, தாளமுக்கை அப்படிங்கிற கிராமமெலாம் இருக்குது. அந்த கிராமங்களுக்கு நான் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மாமரத்தில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் மொத்தமாக 4 கிராமம் இருக்குது. சுண்டப்பட்டி, ஏட்டிக்காடு, வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற 3 கிராமத்துக்கு நான் ஏற்கனவே போய் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற 4வது மலை கிராமம் கூவக்கரை. இந்த கிராமத்துக்கு வழியெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக நடந்து போகிற ஒத்தடி பாதை தான். ஒத்தடி பாதை இப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 வழி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லா வழியுமே எஸ்டேட் வழியாக நடந்து வந்து ஒத்தடி பாதையில் போய் தான் கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க முடியும். இப்போவே மூச்சு வாங்குது, நல்லா மேலே ஏறிட்டுருக்கோம். அடேங்கோப்பா, இப்போவே எவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டோம்? இதுதான் மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து நம்ம எவ்வளோ மேலே நின்றுருக்கேன்னு பாருங்கள். இப்போவே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறோம்னு தெரியல, போய் பார்ப்போம். போய் பார்ப்போம். போய் பார்க்கலாம், பார்க்கலாம். டெய்லி அவங்களே இதில் தான் வருவாங்களா? நடந்து இதில் வருவாங்க. ஆ சரி. அப்படியே
ரொம்ப மேலே ஏதோ வருவாங்க. ஆமாம் சரி. ஓ சரி சரி. இந்த பாறையெல்லாம் இந்த பாறைகள் இதான் வழி. ஆமாம் கொஞ்சம் ஏமாந்தா விழுந்துருவா. குழந்தைங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். வழியை பார்த்தாவே பயங்கரமாக இருக்கு. நடந்து போகிற வழியே பயங்கரமாக இருக்கு. வழி இருக்குங்களா? பாருங்க பாருங்க, இங்கே பாருங்கள், மேலே வந்து ரோடு தெரியுது, அந்த இடத்துலையும் ரோடு தெரியுது, அங்கேருந்து கீழே வந்து இதில் வந்து மெயின் ரோடு கனெக்ட் ஆகுது. எங்க வழி கன்ஃபியூஸாக இருக்கா? அந்த வழி தானா? அதே வழி தான். சரி போலாம் போலாம். ஏதோ ஒரு வழி பார்த்தோம். இதெல்லாம் டெய்லி வந்துட்டு போகிற வழி போல இருக்கு. ஆமாம் வழி வந்துருச்சா? ரைட்டு ரைட்டு. எஸ்டேட் வழியா? அது ஓகே. ஓ கீழேருந்து அந்த ஒத்தடி பாதையில் வந்து இந்த எஸ்டேட் வழியே ஜாயிண்ட் ஆயிருக்கோம். அங்கே விட மாட்டாங்க. ஜங்ஷன்ல ஓ ஜங்ஷன் விட மாட்டாங்க. சரி ஓகே ஓகே. இங்கே வந்து எஸ்டேட் இருக்கு. எஸ்டேட்டோட டீ எஸ்டேட்டோட டீ ஃபேக்ட்ரி நினைக்கிறேன். டீ ஃபேக்ட்ரிங்களா? டீ ஃபேக்ட்ரி மாமரம். ஆ அதில் அதில் அந்த மலையில் இருக்கு. சரி சரி. இங்கே வந்துடும். ஓடுறது விடுறதில்ல? சரி லாக் பண்ணிட்டாங்க. இப்போ அப்போ நம்ம வந்த வழி தான் வருவாங்களா? இந்த வழியில் போனால் அந்த சுண்டப்பட்டி போவாங்களா? இந்த வழியில் போனால் சுண்டப்பட்டி போமா? இல்லை இதில் போனால் இப்போ முன்னாடி அந்த இதுதான் மெயின் ரோடு தான் போகுது. நம்ம அப்படி மாமரத்துலேருந்து மேலே ஏறணும். ஆ ஆ ஆ இதில் போனால் இப்படியே சுற்றி போகணும். ஓ சரி சரி. சுண்டப்பட்டி? ஓ ஓ இது வந்து கூவக்காரன் மட்டும் தான். ஓ இது கூவக்காரன் மட்டும் தானா? சரி சுண்டப்பட்டி மேலே அப்படி மேலே சுண்டப்பட்டி மேலே ஏறி சுற்றி போகணுமா? அப்படி ஓ அப்படி போகணுமா? சரி சரி. ஓ இது மெயின் ரோட்லேருந்து வந்த வழி. மெயின் ரோட்லேருந்து நம்ம அந்த ஒரு எஸ்டேட்டோட அந்த கேட் ஒன்று போட்டிருந்தது அது. ஆ கரெக்ட் கரெக்ட். ஆ கேட்டு போட்டு வந்த வழி. சரி சரி. ஆ சரிங்க போகலாம். நம்ம போக முடியாது. லாக் ஆயிடுவா? லாக் பண்ணிடுவாங்க. கூவக்கரை போகிறோம். ஓகே. அங்கே எத்தனை வீடு இருக்குது தெரியுங்களா? போய் பார்ப்போம். நீங்களே போய் ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால தெரியல. போய் பார்ப்போம். பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா மலை மேடுங்க. நல்லா மலை மேட்டில் இருக்கிற ஒரு மலை கிராமம். இந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து அன்றாட தேவைகளுக்காக, அதாவது கூலி வேலைக்கு போகிறதுக்காக இந்த வழி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து சாலை வசதிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இந்த மாதிரியான எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற ஒத்தடி பாதை தான். ரேஷன் வாங்கணுன்னா கூட கோழிக்கரை, கோழிக்கரையில் இருக்கிற ரேஷன் கடைக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் வருங்களா மேலே போகிறக்கே? 2 கிலோமீட்டர் வரு. மலையில் வந்து குறைஞ்சது 2 கிலோமீட்டர் ஏறணும். அதுக்கு மேலே கோழிக்கரைக்கு போனால் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ரேஷன் வாங்கிட்டு வரணும். அது இந்த மலைமேட்டில் ரேஷன் பொருள் தூக்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான்.
இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இது வந்து எஸ்டேட் வழி இப்படி போகுது. இப்போ ரீசெண்டாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் போன மாதத்துலலாம் நல்லா மழை பெஞ்சுது. அதுக்கு அடுத்தபடியாக நல்லா பனிமூட்டங்கள் இருந்தது. மழையும் பனிமூட்டமெல்லாம் முடிச்சு இப்போ தான் வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கும்போது தான் இந்த மாதிரியான வியூலாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த கோவக்கரை கிராமத்துக்கு வெயில் அடிக்கும்போது வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ வந்திருக்கேன். நல்லா மிஸ்டாக இருந்தேன். இந்த மலைகளோட வியூவில் கண்டிப்பாக தெரியாது. இந்த வழியாண்ணா கரெக்டு தானே? போல போல போய் பார்ப்போம் எந்த வழியாக இருந்தேண்ணே. ஒரே ஒரு ஊர் தான் இருக்கு போகுது. கோவக்கரை நல்ல மேடு தாங்க. பாதி வழி கூட வரல, அதுக்குள்ள மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கக்கூடாதா? என்ன பண்றது, உடம்பு போட்டுச்சே. உங்களை மாதிரி மலையில டெய்லி நடந்து போயிட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. நாங்கெல்லாம் நடக்கிறதே பெரிய விஷயம். பார்த்துக்கலாம். கண்டிப்பா குழந்தைங்க வேலைக்கு போறவங்க எப்படி? அதனாலதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களா இருக்காங்க. நம்மளாம் இல்ல, நம்ம இங்க உடம்பு ஆரோக்கியம் இருக்க தப்பா போட்டுருச்சு. குழந்தைங்க வராங்க எப்படி? அதான் இந்த மாதிரி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால அதனால எடுத்து போட்டதா தெரியும். ஆமா, இதெல்லாம் என்ன யானை சாணியா இல்லை வந்து ஆனை சாணி தானே? எல்லாம் பழைய யானை சாணிங்க. ரெண்டு மாதம் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு தெரிகிற மலை, ஃபுல்லாகவே பாறைகளால் ஆன மலை, ஃபுல்லாக மலை உச்சியில் பாறைகளாக இருக்குது. இப்போ வந்து ஒரு மலையோட உச்சியில் இருக்கும். இன்னும் போகும்னு நினைக்கிறேன். ரெண்டு மாதம் இருக்குங்களா? ஏ இதில் போன என்ன ஊர் வருங்க? இது கோவக்கரத்துல போகணுமா? இந்த வழியா எப்படி போனா? இது எஸ்டேட் வழியா? எஸ்டேட் வழி தானா? சரி. ஓ அண்ணா வணக்கண்ணா, நான் காரப்பள்ளிலேருந்து வர்றேங்க. இந்த கோவக்கரை கிராமத்தை பார்க்கலாம்னு வந்தேன். அஞ்சாறு வீடு இருக்குங்களா? இது என்ன ஊருங்க? இருக்குது ஓ அப்படிங்களா? இங்கே வந்து ஒரு அஞ்சாறு வீடு இருக்குங்களா? அதுவும் கோவக்கரை இருந்தாங்களா? அதுக்கு மேலே இன்னும் போகணுங்களா? அதுக்கு மேலே சுண்டப்பட்டிக்கு மேலே இல்லை, அதெல்லாம் போயிட்டேங்க. சுண்டப்பட்டி வெளியூர் கும்பே, ஏட்டிக்காடு வெளியூர் கும்பே, அதெல்லாம் பார்த்துட்டேங்க. இதுதானுங்களா? இங்கே இருக்குதுங்களா? சரி சரிங்க. உங்கள் பேருங்க? நீங்கள் எந்த ஊருங்க? இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தாங்களா? ஓகே. உங்கள் வேலைங்க உங்களுக்கு? சரி சரி சரிங்க. இங்கே எஸ்டேட் வேலை செய்கிறீங்களா? சரி சரிங்க. சரி நல்லதுங்க. கோவக்கரை பார்த்து வரேங்க. நல்லது.
இந்த பக்கம் ஃபுல்லாக காடு தாங்களா? இந்த பக்கம் ஃபுல்லாக காடுங்களா? ஆ, இப்போ பார்க்குறேன் இந்த காடு எஸ்டேட்டில் அப்படியே பார்க்குறேங்க. ஆ, இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடுங்க. ஆப்போசிட்டில் வந்து பாறைக்கு மேலே மலையா, ஃபுல்லாக பாறைகளாக இருக்குது மலை ஃபுல்லாக. ஆ, ஃபுல்லாக பாறை. இது ஃபுல்லாக எஸ்டேட் வழி. ஆ, எஸ்டேட் அப்படியே போய் சுற்றி வருங்களா? சரி, போகலாங்களா? இடமெல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா காற்று. இது வீடு இருக்குங்களா? என்னதுங்க? ஜூம் பண்ணிடுங்க. அப்படி அப்படி இது வீடு இருக்குங்களாங்க? வீட்டில் அப்படியே ஒரு ஜூம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துலாம். நீங்கள் முன்னாடி போங்க. ஏதோ நான் நான் இதாக இருந்தால் போகுது. நான் இதாக கிடைக்குமா? கிடைக்குமா? அதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. எல்லாம் புதுசு புதுவாளான்லாம். ஆ, நீங்களே புதுவால் தானே? ரெண்டு வருஷம் கழிச்சு தானே வர்றீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். நாயெல்லாம் ஏதாவது கடிக்குமா? பார்த்துக்குங்க, ஏதாவது கடிச்சிட போகுது. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. மலை மேட்டில் பயங்கரமாக இருக்கு. ஆள் இருக்காங்களா? நாயை கடைசியில் போதுங்க. ஆள் இருக்காங்களா பாருங்க. கட்டியிருக்கா நாய்? கட்டியிருக்கா? மா, நாய் கடைச்சிருங்களா? நாய் கடிச்சிரும் போல இருக்கு. கடிச்சிருங்களா? கடிக்காதுங்களா? நாய் பயங்கரமா இருக்கு. ஒடுங்க 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 ஒடுங்க. அதான் அதோட வேலை செய்யுது. இது என்ன கூவுக்குறீங்களா? இங்கே எவ்வளோ வீடு இருக்குமா? தெரியலிங்களா? கம்மியாக தான் இருக்குங்களா? நான் காரமடையிலேருந்து வரேங்க. காரமடையே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த கூவக்கரை கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. இங்கே இங்கே மட்டும் எத்தனை வீடு இருக்குங்க? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலஞ்சு வீடு இருக்குங்களா? கூவக்கரை இது மட்டும் தானங்களா, இன்னும் இருக்குங்களா? இன்னும் மேலே போகணுமா? ஓ, இந்த இடத்துலையுமே வீடு இருக்குது, அதுவும் வீடு இருக்குது, எல்லாமே சேர்ந்து கூவக்கரைங்களா? ஓ, இதான் வீடுங்களா? இப்போ குழந்தைங்களா? ஹாய், அழுகுது போல இருக்கு. இந்த கூவக்கரை கிராமத்தோட ஒரு நாய் வேறு பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன். விட்டாத போல இருக்கேன். விட்டுருங்க 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 விட்டுருங்க. கடைச்சிட போதுங்க. ஏதாங்க இது? வேணாம் 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 வாங்க. ஏதாவது கடிச்சிட்டு போகுது. வேணாங்க. ஏன் புது ஆளுக்கு பார்த்தாவே பார்த்தோன்னா கடிச்சிட்டு போகுதுங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அம்மா, உங்களுக்கெல்லாம் என்னம்மா தொழிலுங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தொழில் வேலைங்க? எஸ்டேட் வேலைங்களா? குழந்தைக்கு எவ்வளோ வயசுங்க? ரெண்டு வயசுங்களா? அழுதுகிட்டே இருக்கும் போலக்கு. உங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்காரெல்லாம் இங்கே தானுங்களா? கோயம்புத்தூர் போறீங்களா? ஓ, நீ கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர் இருக்கீங்களா? ஓ, சரி சரிங்க. இங்கே உங்களுக்குள்ள தோட்டம்லாம் இருக்குங்களா? தோட்டம்லாம் இல்லை, ஓ, வீடு மட்டும்தான். இங்கெல்லாம் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்கள் பிறந்தது வளர்ந்தது இல்லைங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணது வந்து கோயம்புத்தூர் இல்லைங்களா? சரி, இங்கே அப்பா அம்மாலாம் இங்கே இருக்காங்களா? அப்பா அம்மா கூட இருக்காங்க. அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க தங்கச்சி இருக்கேன். எல்லாருமே இங்கே தான் இருக்காங்களா?
சரி, யாருக்கும் தோட்டமெல்லாம் கிடையாது இந்த எஸ்டேட்டில் இருக்க வேலைக்கு. ஓ சரி, எல்லா வீடுங்களும் இங்கே இப்படி தான் இருக்குங்களா? இப்படி தான் இருக்குங்களா? இதில் வழி இருக்குங்களா இல்லை அப்படி போகணுங்களா? இப்படிதுங்களா? அங்கே வீட்டில் ஆள் இருக்காங்களா இங்கே இல்லைங்களா? நாயெல்லாம் இருக்குங்களா? இங்கே மட்டும் தான் இருக்குங்களா? அங்கெல்லாம் இருக்குங்களா? அங்கே இருக்குங்களா? எல்லா வீட்டிலும் நான் இருக்குங்களா? கடிக்குமா அங்கே இருக்க நாய்ங்களா? வேலைங்களா கிடச்சிங்களா? இப்போ இங்கே பிரச்சனை இல்லை, மேலே இருக்க வீடுகளுக்கு நாய் கிடச்சிங்களா? நாய் கிடச்சிருமாம்மா, பார்த்தா போகணும். சரி நல்லதுங்கம்மா, போயிட்டு வாங்க. ஹாய் பாய் டாடா. பாய் பரவாயில்ல போல இருக்கு. சரி வரங்கம்மா. மேலே இருக்க நாய் கடிச்சிருமாமாங்க, பார்த்து போகணும். ஏ நாய் கடிக்குமா? நம்ம கடிக்கிறோமாங்க, நாய் உடலில் விளையாட முடியாது. ஆமாம் சாத்தியிருக்கே, அங்கேயும் நாய் இருக்காமாங்க. பாட்டு பாடுறத இங்கே பாட்டு பாடுற மாதிரி கேட்குது, ஆள் இருக்காங்களா? சரி மேலே பாட்டு வரலாங்களா? எப்படி போகலாம்? ஆ பாப்பா பாப்பா யாரோ கூப்பிட்றாங்களா? குழந்தைங்க பாப்பா பாப்பா பாப்பா. இப்போ அங்கேயும் நாய் இருக்கு, நாய் எதாவது கடிக்காமல் பார்த்து சொல்லுங்கள். இங்கே வந்தாவே நாயக பயம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல இந்த காட்டுக்குள்ள ஒரு நாலு வீடுகள். வா நாய் ஏதாவது கடிச்சிருங்களா? நாய் பார்த்தா கடிக்காதா? நாயை பார்த்தா ஒரு நாய் பயமாக இருக்கு. பயமாக இருக்கு. ஆமாம் ஹாய் பாப்பா. நாய் ஒவ்வொரு நாய் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் போல. அம்மா இதோ கூவுக்குறீங்களா? இங்கே எவ்வளோ வீடு இருக்குங்க? மூணு வீடுங்களா? இன்னும் மேலே போன ஊர் இருக்குங்களா? அங்கே எவ்வளோ வீடு இருக்குங்க தெரியுங்களா? சரி இங்கே இருக்கிறவங்க என்ன வேலைங்க? எஸ்டேட் வேலை தானா? எஸ்டேட் வேலை தான். சொந்தமாக தோட்டமெல்லாம் அதில் இல்லை? சரி மேலே போயிட்டு பார்த்தலாமா? சரிங்க. மேலே தான் கடிக்கிற நாய் இருக்காமா, கொஞ்சம் பார்த்து போகலாம். ஆ நம்ம கடிக்கலாம் பார்க்கலாம். ஆ நம்ம கடிக்கு தான் பார்க்கலாமா? பார்க்கலாம்.